அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். செப்டம்பர் 3 திங்கட்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறைவசனங்கள் 16-30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய அருள்வாக்கின் நடுவமாக அமைவது தூய ஆவியானோருடைய ஆற்றல். ஆண்டவர் இயேசு
தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் உள்ள தொழுகை கூடத்தில் மக்கள் கூட்டத்தின் முன்பாக இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேட்டிலிருந்து வாசிக்கின்றார். இப்பகுதி நம் அனைவருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு பகுதி. இப்பகுதியின் முதல் வாக்கியமே இவ்வாறாக அமைகின்றது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். இந்த ஆவியானருடைய அருட்பொழிவிலிருந்து இரையாட்சி பணி பிறப்பெடுக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் இரையாட்சி பணியில் முதலிடம் பெறுவோர் ஏழைகள், சிறைப்பட்டோர், பார்வையற்றோர், ஒடுக்கப்பட்டோர், ஓரங்கட்டப்பட்டோர் ஆகியோர் ஆவர். இம்மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு செய்யும் இரையாட்சி பணிக்கு உந்துதலாக உள்ளொளியாக இருப்பது ஆவியானருடைய அருட்பொழிவு. இதே கருத்துதான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:1-5 வரை உள்ள திருவசனங்களில் நாம் அழகாக வாசிக்க கேட்கின்றோம். கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க பவுல் அம்மக்களிடம் சென்றபோது அவர் இப்படியாக சொல்லுகிறார்: சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ நான் வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்றும் நான் நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியானவரின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. இரையாட்சி பணியின் நடுவமாக அமைவது தூய ஆவியானவருடைய வல்லமை, உள்ளொளி, உந்துதல். கடைசி வாக்கியமாக பவுல் அழகாக சொல்லுகிறார்: உங்கள் நம்பிக்கைக்கு பற்றுறுதிக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே, தூய ஆவியானவருடைய வல்லமையே. இந்த இறை வார்த்தையை இன்று நாம் நினைவில் நிறுத்துவோம். ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, திருப்பாடல் 119-101 நாங்கள் வாசிப்பதைப் போல, உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் இன்று கால் வைக்காது பார்த்து கொள்ள எனக்கு அருள் தாரும். ஆமென். என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் பாறை மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். லூக்கா நற்செய்தி 6:47-48 இறை வசனங்கள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன்.
இதயம் இழப்பே, மன்னவன் உமக்காய் என்னைய கொடுப்பே. உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். ரோமியர்களுக்கு திருமுகம் 3:24 இறைவசனம். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தே. பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தே. மனம் மாறினே மகிழ்வடைந்தேனான், மனம் மாறினே மகிழ்வடைந்தேனான், பன்மடங்காடு ஏழைக்கு கொடுப்பே. உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்வின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். கலாத்தியருக்கு எழுத்த திருமுகம் 5:16 இறைவசனம். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உள்ளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உள்ளமதிலே வாழ்ந்திட வருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும்,